பகவான் அந்த அருளை நமக்கு செய்து வருகிறார். இல்லையென்றால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் ஞாபகத்திற்கு கொண்டு வருவதற்காக இதை சொல்கிறேன். சுதாமாவில் ஒருமுறை இரவு முழுவதும் மிகவும் கஷ்டப்பட்டு நாமம் சொன்னேன். முதல் தடவை இரவு முழுவதும் கண்விழித்து நாமம் சொல்வது எப்படி எப்படியோ தூக்கம் வரும்பொழுதெல்லாம் ஒரு பெரிய அட்டாக் மாதிரி வரும். அப்போ இதெல்லாம் எழுந்து நடப்பது, இங்கே வந்து செல்வது, ஏதேதோ என்னை என்கேஜ் செய்து கொண்டு சொல்லி முடித்தேன். ஒரு 20,000 முடிந்தவுடன் விடிந்து விட்டது. ஒரு 4 மணி ஆகிவிட்டது. பகவானிடம் ஓடி சென்று மிகவும் உற்சாகத்துடன் சொன்னேன், பகவான் நான் இரவு முழுவதும் கண்விழித்து உங்கள் நாமம் சொன்னேன், 20,000 சொல்லிவிட்டேன் என்று மிக மகிழ்ச்சியோடு ஆவலோடு அவர் என்னை பெரிதும் பெருமைப்படுத்தப் போகிறார் என்றெல்லாம் நினைத்து சொன்னேன். ஆனால் அவர் முகம் சுருங்கியது. கைகள் இரண்டையும் பிரயோஜனமில்லை என்பது போல் அசைத்தார். பயந்து போனேன், அதிர்ச்சிக்குள்ளானேன். என்ன தவறு செய்தோம்? ஒரு இரவு முழுவதும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நாமத்தை சொல்லி முடித்தோம். இவர் உற்சாகம் செய்வார், நாம் மேலும் மேலும் தினம் தினம் இதை செய்ய முடியும் என்றெல்லாம் எண்ணி ஓடி வந்தேன். இவரானால் முகத்தை சுருக்கி கொண்டு பிரயோஜனம் ஏதுமில்லை என்று சொல்கிறார். இதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? என் முகம், என் கண்கள் என்னுடைய அதிர்ச்சியை காண்பித்தன. அதன் பிறகு அவருடைய முகம் சற்று கனிந்தது. அவர் சொன்னார், தேவ்கி உன்னால் அந்த மாதிரி செய்திருக்க முடியுமா? உன்னால் இரவு முழுவதும் கண்முழித்து எவ்வளவு நீ கஷ்டப்பட்டாலும் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நாமத்தை உன்னால் சொல்லியிருக்க முடியுமா? நீ தான் சொன்னாயா? நீ சொல்கிறாய் என்னிடம், நான் சொன்னேன் என்று. நீயா சொன்னாய்? என்னுடைய தந்தை உன்னை செய்ய வைத்தார், என் தந்தை உன்னை சொல்ல வைத்தார். அதை நீ தெரிந்து கொள்ளாவிடில் நீ சொல்லும் நாமத்தினால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிவிட்டார். இதை நாம் எப்பொழுதும் மனதிற்கு கொண்டு வர வேண்டும், மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். நாமத்தை சொல்வது கூட, நாமத்தை சொல்வதால் பலனுண்டு, ஒரு நாமம் கூட வீணாகாது என்றெல்லாம் சொல்லும் பகவான் இதையும் எனக்கு அறிவுறுத்தினார். நம்மால் நாமம் சொல்ல முடிந்தால் அதை அவர்தான் சொல்ல வைக்கிறார். நம்மால் எந்த ஒரு காரியமும் செய்ய முடிந்தால் அதை அவர்தான் செய்ய வைக்கிறார். அவருடைய அருள், அருள் இல்லாமல் நம்மால் மூச்சு விட முடியாது, கண்ணை திறந்து பார்க்க முடியாது, நமக்கு காது கேட்காது, கைகால்கள் ஒரு அங்குலம் கூட அசையாது, ஒரு மில்லிமீட்டர் கூட அசையாது. இதை நாம் எப்பொழுதும் மனதில் கொண்டு நம்முடைய எண்ணம் சொல் செயல் எல்லாவற்றிற்கும் பின்னால் அவருடைய அருள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதுதான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடவே கூடாது. அடிக்கடி நாம் மனதிற்கு கொண்டு வர வேண்டும். இத்தனை மழையிலும் இத்தனை கொரோனா காலத்திலும் நம்மை விடாது நாமம் சொல்ல வைத்து, அவருடைய லீலைகளை எல்லாம் சொல்ல வைத்து கேட்க வைத்து எத்தனை அருள் செய்கிறார். அவருக்கு நம்முடைய நன்றி கலந்த நமஸ்காரங்களை சமர்ப்பித்து இன்றைக்கு 1-2 லீலைகளை பார்ப்போம். பகவான் நமக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார் அல்லவா, அவருக்காக நாம் செலவழிக்கும் ஒவ்வொரு பைசா, மணி அண்ட் டைம் ஸ்பெண்ட் ஆன் திஸ் பெகர் வில் நாட் கோ வேஸ்ட், தே வில் மல்டிப்ளை என்று சொல்லியிருக்கிறார். இந்த பிச்சைக்காரனின் மேல் செலவிடும் பணமும் நேரமும் வீணாகவே ஆகாது, அவை பெருகி வரும் என்று சொல்லியிருக்கிறார். நமக்கு நேரம் அதிகமாகும், நம்முடைய ஆயுள் கூடும், நம்முடைய செல்வம் செல்வோம் என்று செல்லாமல் நமக்கு கூடி வரும், மேலும் மேலும் பெருகி வரும். சேஷாத்ரி என்பவர்
சேலத்திலிருந்து ஒரு முறை பகவானை பார்க்க சென்றிருந்தாராம். அவர் 2 ரூபாய் கொடுத்து ஒரு சின்ன பாக்கெட்டு கல்கண்டு வாங்கி சென்றாராம். அதை பகவான் முன்னால் சமர்ப்பித்து நமஸ்கரித்து அமர்ந்திருக்கிறார். கல்கண்டு 2 ரூபாய்க்கு வாங்கி சென்றார். இவ்வளவுதானே வாங்கி சென்றோம் என்ற ஒரு நினைப்பும் அவருக்கு இருந்தது. சிறிது நேரத்தில் பகவான் அவரை கூப்பிட்டார். அந்த கல்கண்டுகள் சற்று பெரிதாக இருக்கவே அவற்றை உடைக்க சொன்னார். அங்கு நிறைய பேர் இருந்தார்கள். அவரையே அவர்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்க சொன்னார். இவருக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. நாம் வாங்கி வந்ததோ கல்கண்டு தான், அதையும் உடைத்து கொடுக்கும்படியாக சொன்னார். இவருக்கு மனதில் சற்று தளர்வு வந்தது. ஆனால் பகவானிடம் ஒரு பெரிய ஈர்ப்பு வந்தது. பகவான் அவரை பார்த்து ஆசீர்வதித்து சொன்னார், அவருடைய பிஸ்னஸ் மிகவும் டல்லாக போய்கொண்டிருந்தது. பகவான் அவரிடம் சொன்னார், கையை தூக்கி ஆசீர்வதித்தார், நீ ஊருக்கு திரும்பியவுடன் உனக்கு 2 பெரிய வேலைகள் வரும், அவைகளை நீ நன்றாக செய் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். இவருக்கு ஒரே வியப்பாக போய்விட்டது. இவர் ஊருக்கு சென்ற பிறகு SAIL செயல் என்ற இடத்திலிருந்து 2 ஆர்டர்கள் அவருக்கு வந்தனவா. 1 ஆர்டர் 1 லட்சத்திற்கும் மேலாக, இன்னொரு ஆர்டர் 18,000 ரூபாய். அவர் சொல்கிறார், 1 லட்சத்திற்கும் மேலாக ரூபாய்க்கு இதுவரை எனக்கு ஆர்டர் வந்ததே இல்லை. நான் வாங்கி சென்ற 2 ரூபாய் கல்கண்டுகளை உடைத்து எல்லோருக்கும் கொடுக்க சொல்லி இன்றைக்கு அவ்வளவு பெரிய ஆர்டரை எனக்கு அனுப்பியிருக்கிறார் பகவான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அவருக்கு நாம் வெறும் 2 ரூபாய் கல்கண்டு வாங்கி சென்றாலும் அதை எத்தனையோ பெரிதாக்கி நமக்கு கொடுப்பார் என்பதை உணர்ந்தேன் என்று கூறியிருக்கார். நாம் 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு கதை பார்த்தோம். அதில் ஒரு விறகு வெட்டி எப்படி தனக்கு எத்தனை துன்பங்கள் நேர்ந்தாலும் அவை துன்பம் என்றே அவன் கருதவில்லை. விறகு வெட்டி பிழைத்தான், அதில் தடை வந்த பொழுது. செருப்பு தைத்து பிழைத்தான், அதில் தடை வந்த பொழுது. குடையில் ரிப்பேர் செய்து பிழைத்தான், ஆனால் ஒவ்வொரு முறையும் தான் செய்யும் தொழிலுக்கு தடை வருகிறதே என்று அவன் கடவுளை இகழவில்லை, கடவுளை நொந்து கொள்ளவில்லை. அவன் எப்பொழுதும் பகவான் முன்பு அமர்ந்து அவரை புகழ்ந்து கொண்டே இருந்தான். உன்னுடைய கருணை அல்லவோ எனக்கு இந்த தடை ஏற்பட்டால் கூட எனக்கு இன்னொரு வழியை காட்டிவிட்டது. ஒரு கதவை மூடினால் நீ இன்னொரு கதவை திறக்கிறாய், எப்பேற்பட்ட கருணை உனக்கு என்று இறைவனை பொழுது கொண்டே இருந்தான். இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருந்தான். ஒரு தம்பதியர் பகவானை காண சன்னதித்தர் வீட்டுக்கு சென்றார். அந்த தம்பதியர்கள் சொன்னார்கள், அவருடைய உறவுக்காரர்கள் எல்லோரும் இவர்களை விலக்குகிறார்கள், இகழ்ந்து பேசுகிறார்கள், கேலி செய்கிறார்கள். எல்லா உறவினர்களாலும் ஏனோ தெரியவில்லை, நாங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டோம் என்று கூறி அழுதார்களாம், வருத்தப்பட்டு கொண்டார்களாம். அப்பொழுது பகவான் சொன்னாராம், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், இந்த பிச்சைக்காரனிடம் வந்துவிட்டீர்கள், இந்த பிச்சைக்காரன் உங்களோடு இருக்கிறான், இதைவிட உங்களுக்கு வேறு என்ன வேண்டும் என்று கேட்டாராம். எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் அவர் சொன்னது. நாம் பகவானிடம் சரணடைந்து விட்டால், பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தார், பகவான் நம் கூடவே இருக்கிறார். அதனால் மற்றவர்களுடைய புறக்கணிப்போ இகழ்வோ நமக்கு பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. பகவான் நம்முடன் இருக்கிறார், பகவான் நம்முடன் இருக்கிறார் என்ற நினைவில் நாம் அவரை போற்றி புகழ்ந்து கொண்டு நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் பகவான் நம் கூடவே இருப்பது நமக்கு நன்கு தெரிய ஆரம்பித்துவிடும். இப்பொழுது பகவான் சொல்கிறார், உங்களை உங்கள் உறவினர்கள் புறக்கணிக்கும் பொழுதெல்லாம்
அவமானப்படுத்தும் போதெல்லாம் நீங்கள் இருவரும் சண்டையிட்டு கொண்டு இந்த பிச்சைக்காரனை திட்டுகிறீர்கள், இகழ்ந்து பேசுகிறீர்கள். அப்படி செய்தால் இந்த பிச்சைக்காரன் உங்களோடு இருக்க முடியாது என்று கூறினார். நான் உங்களோடு தான் இருக்கிறேன். நீங்கள் மற்றவர்கள் உங்களை புறக்கணிப்பதையோ அவமானப்படுத்துவதையோ பொருட்படுத்துகிறீர்கள் என்று கேட்ட பகவான் பிறகு, உங்களுக்கு ஒரு அவமானமோ கஷ்டமோ வந்தால் இந்த பிச்சைக்காரனை திட்ட ஆரம்பித்து விடுகிறீர்கள், இகழ்ந்து பேச ஆரம்பித்து விடுகிறீர்கள். அப்படி செய்தால் இந்த பிச்சைக்காரனால் உங்களுடன் இருக்க முடியாது என்று கூறினார். இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நமக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நம்முடைய கர்ம வினை அது. நாம் அதை யாருக்கோ எப்பொழுதோ செய்திருக்கிறோம். அவர்கள் அந்த அவமானத்தில் துன்பப்பட்டிருக்கிறார்கள், துடித்து போயிருக்கிறார்கள். அந்த கஷ்டம் நாமும் அனுபவிக்க வேண்டும். ஒருவருக்கு நாம் நல்லது செய்தால் அந்த நல்லது நின்று நமக்கு பலனளிக்கும் தகுந்த சமயத்தில், ஒரு கெட்டது செய்தாலும் அதுவும் நின்று நமக்கு பலனளிக்கும். நாம் யார் எல்லோரிடமும் அன்பே காட்டி வந்தோமானால், இனிய வார்த்தைகளே பேசி வந்தோமானால், ஒரு காலப்போக்கில் நம்மிடம் அத்தனை பேரும் அன்பு காண்பிக்க ஆரம்பிப்பார்கள், நம்மிடம் இனிய வார்த்தைகளையே பேசுவார்கள். அதேபோல் நாம் எல்லாவற்றிற்கும் எரிச்சல் பட்டு கொண்டு எல்லாரையும் தூக்கி எறிந்து பேசினோமானால் நமக்கு ஒரு காலகட்டத்தில் அவை அத்தனையும் நடக்கும். அதன் பிறகு நாம் நம்மை நம் நொந்து கொள்வதோ கடவுளை நொந்து கொள்வதோ பிரயோஜனமில்லை. கடவுளை நொந்து கொள்ள இன்னும் நிலைமை மோசமாகிவிடும். இதை பகவான் மிக அழகாக சொல்கிறார். அவர்களை உதறி தள்ளிவிடவில்லை, ஏனென்றால் அவர்கள் அவரை நாடி வந்திருக்கிறார்கள். அதனால் சொல்கிறார், நான் உங்களுடன் இருக்கிறேன், நீங்கள் உங்கள் உறவினர்களுடைய புறக்கணிப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர்கள் உங்களை எவ்வளவு இழந்து பேசினாலும் கவலைப்பட வேண்டாம், இந்த பிச்சைக்காரன் உங்களோடு இருக்கிறேன், அது போதும் என்று சொன்ன பகவான் அடுத்து இதையும் சொல்கிறார், நீங்கள் இருவரும் சண்டையிட்டு என்னை இழந்து பேசுகிறீர்கள், அப்படி இருந்தால் இந்த பிச்சைக்காரனால் உங்களோடு இருக்க முடியாது. நாம் எத்தனை பேர் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் பகவானை நொந்து கொள்கிறோம். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்று பார்த்தோம் அல்லவா, அந்த விறகு விட்டி ஒரு கதவு சாத்தினால் ஒரு ஜன்னலாவது திறக்கும், ஒரு கதவு சாத்தினால் இன்னொரு கதவு திறக்கும். இதற்கு பகவான் எப்பொழுதும் அருள் செய்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் அவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது அந்த விறகு விட்டியை எவ்வளவு பெரிய அந்த நாட்டிற்கே அமைச்சராகும், அரசனுக்கு ஆலோசனை சொல்லும் அளவுக்கு ஒரு பெரிய எல்லோரையும் விட மூத்த அமைச்சராகும். ஒரு பெரிய பாக்கியம் அவனுக்கு கிட்டியது அல்லவா? ஏன், அவன் கடவுளை புகழ்ந்து கொண்டே இருந்தான். அவனுக்கு துர்பாகியம் நேரும் பொழுதெல்லாம், சங்கடங்கள் நேரும் பொழுதெல்லாம், இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பகவான் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ லீலைகள் செய்திருக்கிறார். ராஜேஸ்வரி அவர்கள் ராஜபாளையத்திலிருந்து எழுதுகிறார்கள். அவர்கள் பகவானிடம் சென்றிருந்த சமயம் அவருடைய அண்ணி பகவானிடம் மிகவும் சங்கடத்தோடு கண்ணீரோடு சொன்னார்களாம், அவருடைய குழந்தையை அழைத்து வந்திருந்தார்கள், அந்த குழந்தை பேச்சு வரவில்லை. பகவானிடம் கையேந்தினார்கள், அழுதார்கள். என்னுடைய குழந்தை பேச மாட்டேன் என்கிறானே என்று. அவன் பெயர் பாபு. உடனே பகவான் அன்போடு பாபு பாபு என்று கூப்பிட்டாராம், கூப்பிட்டு கொண்டிருந்தாராம். அந்த குழந்தை அவரை பார்த்துதான் அதனால் பதில் பேசவே முடியவில்லையாம். இரண்டாவது தடவை மறுபடியும் பாபு பாபு என்று கூப்பிட்டாராம். அப்பொழுதும் அது பார்த்து கொண்டே இருந்ததாம். மூன்றாவது தடவை கூப்பிட்டாராம், அது முழித்து கொண்டே இருந்ததாம். நாலாவது தடவை, அஞ்சாவது தடவை, ஆறாவது தடவை, ஏழாவது தடவை, எட்டாவது தடவை, ஒன்பதாவது, பகவான் சளைக்கவில்லை. பாபு பாபு என்று அந்த பையனை கூட்டிக்கொண்டே இருந்தார். பத்து தடவைகள் முடிந்து பதினோராவது தடவை பாபு பாபு என்று கேட்டவுடன் என்ன சாமி என்று கேட்டதாம். வாய் திறந்து பேசிவிட்டதாம், அதுவும் சரியாக பேசிவிட்டதாம். இதை படிக்கும்போது எவ்வளவு அழகாக இருக்கிறது.
இப்பேற்பட்ட பகவான் அத்தனை பவரோடு அத்தனை சக்தியோடு இருக்கிறார். ஆனால் அவர் 10 தடவை ஒவ்வொரு தடவையும் 2 முறை கூப்பிடுகிறார். ஆக 20 தடவை அந்த குழந்தையினுடைய நாமத்தை சொன்ன பிறகுதான் அந்த குழந்தை பேசுகிறார். அந்த 20 தடவை அவர் கூப்பிடுவதற்குள் எத்தனை கர்ம வினைகளை இந்த குழந்தை பேசாமல் இருப்பதற்கு காரணமாக இருந்த எத்தனை கர்ம வினைகளை அவர் களைந்தாரோ தெரியாது. சாதாரணமாக நாம் மற்றவர்களை இகழ்ந்து பேசுவது, கேலி பேசுவது, கிரிட்டிசைஸ், விமர்சனம் செய்வது, மற்றவர்களிடம் எரிச்சல் படுவது, வார்த்தைகளை கொட்டுவது, பகவான் நமக்கு பேசும் சக்தியை கொடுத்திருக்கிறார். அந்த பேசும் சக்தியை வைத்து பகவானை புகழ்ந்து மற்றவர்களிடம் அன்பாக பேசுவதை விடுத்து இப்படியெல்லாம் நாம் குற்றம் சொல்லுவது, விமர்சனம் செய்வது, அவர்களை தூற்றுவது போன்ற காரியங்களை செய்து அவர் நமக்கு கொடுத்த பேசும் சக்தியை அவமதித்தோமானால் அடுத்த ஜென்மத்தில் நமக்கு பேச்சு வராது, ஊமையாக பிறந்து விடுவோம். அவைகளின் பலன் அதுதான். அதற்கு அந்த பகவான் ஒரு 10 முறை அவனுடைய நாமத்தை 2 தடவை 2 தடவை கூப்பிடும் பொழுது அந்த குழந்தை முன்ஜென்மத்தில் எத்தனை பேரை எப்படி தூக்கி எறிந்து இகழ்ந்து கேலி செய்து புண்படும்படி பேசி என்னவெல்லாம் செய்திருந்தானோ அத்தனை கர்மாக்களையும் அவர் களைய வேண்டியிருந்தது. இது விதவிதமாக நடக்கிறது. ஒரு 7-8 வருஷங்கள் இருக்கலாம், சற்று அதற்கு முந்தியும் இருக்கலாம். மதுரையிலிருந்து வந்த ஒரு அன்பர், நான் வெளியே பிரதான மந்திரியை விட்டு வெளியே வந்து தேர்முட்டி அருகே செல்லும் பொழுது அவர் என்னை கூப்பிட்டு கொண்டே வந்தார். பிறகு அவர் சொன்னார், அழுத அம்மா, என்னுடைய பேர குழந்தை 1.5 வயது 2 வயது ஆகிறது, இன்னும் ஒரு வார்த்தை கூட வாயிலிருந்து வரவே இல்லை என்று அழுத போது அப்பொழுது கையில் ஒரு ஆரஞ்சு பழமோ ஏதோ ஒன்றை நான் பகவானிடம் வைத்து விட்டு கையில் எடுத்து சென்று கொண்டிருந்தேன். அவருடைய பகவானுடைய பாதத்தில் வைத்து எடுத்து சென்று கொண்டேன். உடனே நான் சொன்னேன், இது பகவானுடைய பிரசாதம், இதை கொண்டு போய் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுங்கள், பகவான் உங்களை குழந்தை பேர குழந்தையை பேச வைத்தாலும் பேச வைத்து விடுவார் என்று சொன்னேன். அதன் பிறகு அவர் சென்று அதை அவர் பயபக்தியோடு வாங்கினார், பகவானுடைய பிரசாதம் என்ற உணர்வோடு வாங்கினார். இதை கொடுத்தால் பகவான் என் குழந்தையை, என்னுடைய பேர குழந்தையை பேச வைத்து விடுவார் என்ற பயபக்தியோடு நம்பிக்கையோடு எடுத்து சென்றார். அந்த ஆரஞ்சு பழத்தை உரித்து கொடுத்து அந்த குழந்தை சாப்பிட்ட உடனே அது பேச ஆரம்பித்து விட்டது. இது என்னவென்று சொல்வது? பகவான் 10 தடவை பாபு பாபு என்று கூப்பிட்ட பிறகு அந்த குழந்தை பேச ஆரம்பித்தான். ஆனால் இந்த குழந்தையோ பகவானுடைய பாதத்தில் வைத்த ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்ட உடனே பேச ஆரம்பித்து விட்டதே. விதவிதமான கர்ம வினைகளினால் நாம் விதவிதமான துன்பங்களுக்கு ஆளாகிறோம். அந்த அருளும் விதவிதமாக வேலை செய்துதான் நம்முடைய குறையை தீர்க்கிறது. ஒரே மாதிரி அதை நடத்துவதில்லை. ஆனால் நாம் அருளை பிடித்து கொண்டோமானால் நமக்கு தீர்வு கிடைக்கும், அதில் சந்தேகமே இல்லை. அதனால் இன்னொரு இன்றைக்கு காலை அபூர்வம் அம்மாவளை என்னிடம் ஒரு நிகழ்ச்சியை சொல்லிக் கொண்டிருந்தார். நாராயண ரெட்டியார் என்பவர் ஒருவர் வந்தார். அவர் சொன்னாராம், சுவாமி ஒரு முறை பஸ்ஸில் ஏறினாராம், அவரிடம் 5 பைசா கம்மியாக இருந்ததாம் டிக்கெட் வாங்குவதற்கு. உடனே அந்த டிக்கெட் கண்டக்டர் மிகவும் ரூடாக கோபமாக அவரை அப்படியே பாதியிலேயே இறக்கிவிட்டு விட்டு போய்விட்டாராம். சிறிது தூரம் சென்ற பிறகு அந்த பஸ்ஸினுடைய டயர் வெடித்து விட்டதாம், பஸ் நின்று போனதாம். நல்லவேளை பஸ்ஸிலிருந்து யாருக்கும் எந்த கெடுதலும் ஆகவில்லை. ஆனால் பகவானை மிகவும் மோசமாக நடத்திய உடனே கைமேல் பலன் வருகிறது. பகவானை இகழ்ந்து நாம் பேசினால் நாம் நொந்து கொண்டு நமக்கு ஏதோ ஒரு துன்பம் நேர்ந்து விட்டது, இது பகவான் தான் கொடுக்கிறார் என்று சொல்கிறோம். பகவானை போன்றவர்கள்
நமக்கு கர்ம வினையினால் வரும் துன்பங்களை களைவதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள். அந்த துன்பங்களை கொடுப்பதற்காக இல்லை, அந்த துன்பங்களை கொடுப்பது நம்முடைய கர்ம வினைகள். நாம் யாருக்கு என்னென்ன செய்தோமோ அவர்களெல்லாம் எப்படி மனம் நொந்து போயிருப்பார்கள், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள், அது எப்படி சும்மா போகும், அவை நம்மை வந்து தாக்கும். அவர்களுடைய எந்த ஒரு மனநிலையில் நாம் அதை சொல்லி அவர்களை புண்படுத்தினோமோ அதே மனநிலை நமக்கு வரும் வரையில் அந்த வினையானது காத்திருந்து அந்த நேரத்தில் அது பலன் கொடுக்கும். ஆக இதையெல்லாம் நினைத்து கொள்வோம். பகவானை எப்பொழுதும் கொண்டாடி கொண்டே இருப்போம், அவருக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம், அவருடைய நாமத்தை நாம் எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இருப்போம், அவருடைய கையில் ஒரு தகுந்த கருவியாக நாம் செயல்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டே இருப்போம். அவ்வளவுதான் நம்மால் செய்ய முடியும், மற்றவற்றை அவர் பார்த்து கொள்வார். பகவான் சொல்வார் அல்லவா, மை ஃபாதர் வில் சீ டு த ரெஸ்ட். மற்றவற்றையெல்லாம் பகவானே பார்த்து கொள்வார். இன்றைய பிரார்த்தனையை பகவானுடைய பாதத்தில் சமர்ப்போம்.